The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் சார்பாக ஆளுமைகள் பரிந்துரைக்கும் ஐந்து புத்தகங்கள் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதிலும் ஐந்து புத்தகங்கள் பற்றி பேசுவதிலும் பெருமகிழ்ச்சி. பொதுவாகவே நான் வந்து புத்தகங்களை பரிந்துரைப்பதிலிருந்து விலகி இருப்பேன் அல்லது பரிந்துரைக்க ரொம்ப தயங்குவேன். ஏன் தயங்குறது அப்படின்னா, நான் படித்தது ரொம்ப கொஞ்சம். அந்த கொஞ்சத்தில் ஒரு புத்தகத்தை சொல்லி நமக்கு பிடிச்ச புத்தகம் படிக்க போகிற ஆளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு நினைப்பேன். காரணம், என்னுடைய இலக்கிய வகுப்பில் ஆங்கில இலக்கியம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் சொல்லி கொடுத்த முதல் பாடம் என்ன அப்படின்னா, பிடிச்ச புத்தகம் நல்ல புத்தகம்னு நினச்சி நாங்கள் வந்து பாடமாக வச்சுருக்கோம். ஏ ப்ரிஸ்கிரைப் சம் டெக்ஸ்ட் அஸ் கிளாசிக்ஸ். அது கிளாசிக்காக உனக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை, நீ படி, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம், தூக்கி போட்டுடலாம், அது அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் அவன் கேட்ட இலக்கியம் படிக்க வந்த பொழுது கேட்ட பாலபாடம். திருக்குறளில் வந்து நான் முதல்ல சொல்வது என்பது, வாசுப்பா மாணிக்கம் அவர்கள் உரைநடையில் திருக்குறள்னு ஒன்று எழுதியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி எல்லா பதிப்பகத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த திருக்குறள் வந்து உரையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, திருக்குறள் போலவே ஏழு சொல்லில் உரை எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில். எங்கிட்ட இருக்க காப்பி வந்து 1962 இருக்க காப்பி, இப்போ பெரிய வடிவத்தில் வந்துருச்சு இந்த புத்தகம். அது வந்து வாசுப்பா மாணிக்கம் அவர்கள் வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவர். திருக்குறளை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் வேதமாக கொண்டவர், அதன் வழி நடக்கணும்னு எல்லாருக்கும் அறிவுறுத்திக்கிட்டே இருந்தவர். அவர் அந்த குறள் வந்து ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து வெறும் ஒரு பார்வையாக பார்த்தோம்னா அது திருக்குறளும் கூட நமக்கு தோணிடும், ஆனால் அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதை வந்து எழுத்துக்கெல்லாம் அகர முதல் போலன்னு எழுதியிருந்த பெரும்பான்மையான உரையாசிரியர்களுக்கு மத்தியில் எழுத்துக்களுக்கெல்லாம் அகர ஒலி முதல் போலன்னு எழுதியிருப்பாரு வாசுபா மாணிக்கம் அவர்கள். அகர ஒலி தானே முதல்ல, அப்படி எழுதியிருப்பாரு. அப்படி ஒரு ஏழு சொல்லுக்குள்ள ஒரு குறளுக்கு உரை எழுதுவது என்பது ரொம்ப சிறந்தது. அதனால வந்து நான் பரிந்துரைக்க முதல் திருக்குறள் வந்து வாசுபா மாணிக்கம் அவர்களுடைய உரைநடையில் திருக்குறள். ஒரு திருக்குறளுடைய உரைகளில் ரொம்ப தேர்ந்த எல்லா உரைகளையும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பரிமையாளர் அதில் அதையெல்லாம் வச்சு அது எது சரி, ஏன் இது இலக்கணப்படி இதை சரின்னு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நிறுவன ஒரு பாடப்புத்தகம் போல ஆய்வு கட்டுரை போல இருப்பது என்பது ஞான தேவநேய பாவனார் எழுதின திருக்குறள் தமிழ் மரபுரை. இது வந்து பூபார் பிரசுரமாக வந்த வெளியீடு. இப்போ யார் வெளியில் இருக்குன்னு தெரில. பூபார் பிரசுரத்தில் தேவநேய பாவனருடைய திருக்குறள் தமிழ் மரபுரை. ஒரு குறள் உண்டு, நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலர் அப்படின்னு. அது ஒரு காரியத்தை நீட்டிச்சு செய்கிறவன், நெடுநீர் மரவினா மறதி, மடினா சோம்பல், துயில்லாம் வந்து நீண்ட தூக்கம் அல்லது ஹேங் ஓவர். நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன், கெட்டு போகிறதுன்னு ஒருத்த முடிவு பண்ணனா அவன் விரும்பி ஏற படகு காமக்கலன்னு உரை எழுதியிருப்பாங்க. வாசுப்பா மாணிக்கம் அவர்கள் உரை பார்த்தீங்கன்னா, கெடுநீரார் காமக்கலன்ல அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அதை விரும்பி அணிஞ்சிக்கிற அணிகலன்னு சொல்லியிருப்பார். இது ரெண்டும் பொருத்த முடியுது, ஆனால் இலக்கணப்படி இதை வந்து நம்ம வந்து மரக்கலன் தான் சொல்லணும் அப்படின்னு தேவநேய பாவனர் நிறுவியிருப்பார். அவர் ஒரு குறள், அந்த குறளுக்கான உரை வந்து ரெண்டு அறிவாளிகள் ரெண்டு பேர் சொல்கிறாங்க. ரெண்டு பேர் சொல்வதும் பொருத்தமாக இருக்கிறது என்பது தான் திருக்குறளின் தனிச்சிறப்புன்னு நினைக்கிறேன். அப்படி தேவநேய பாவானருடைய திருக்குறள் தமிழ் மரபுரை வந்து ரெண்டாவது உரைனா, மூணாவதாக நான் வந்து பரிந்துரைக்கிற திருக்குறள் உரை வந்து நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய திருக்குறள் தெளிவுரை. இது வந்து இந்த புத்தகம் வந்து நாவலருடைய ட்ரஸ்ட்டில் போட்ட புத்தகம். இப்போ வந்து அது வந்து நாட்டுடமையாக்கப்பட்டதுனால எல்லாரும் போட்டிருக்காங்க, எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் நெடுஞ்செழியனுடைய உரை. அது வந்து நம்ம நன்சை பதிப்பகம் வந்து ஒரு மலிவு விலை பதிப்பாக 50 ரூபாய்க்கு கூட போட்டிருக்காங்க. அது ரொம்ப கெட்டி அட்டையில் கௌரா பதிப்பகம் 800 ரூபாய்க்கும் போட்டிருக்காங்க. நாவலர் உரையினுடைய ரொம்ப சிறப்புன்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, வந்து ஒரு பகுத்தறிவுவாதியின் பார்வையில் உரை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த நாவலருடைய உரையில் 15 பக்கத்துக்கு அவர் எழுதியிருக்க முன்னுரை தான் ரொம்ப அது ரொம்ப மிகச்சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நாவலர் நெடுஞ்செழியனுடைய திருக்குறள் தெளிவுரை வந்து திருக்குறளில் நான் பரிந்துரைக்கும் மூணாவது உரை. அடுத்து நாலாவது வந்து வஉசி அவர்கள் எழுதிய உரை. வஉசி அவர்கள் வந்து தீவிர தமிழ் பற்றாளர், அதைவிட தீவிரமான ஒரு திருக்குறளை வாழ்க்கை முழுவதும் எடுத்து கொண்டு போனவர். திருக்குறள் பற்றி பேசிக்கிட்டே இருந்தவர். நமக்கு செக்கிழுத்த செம்மலாக தெரிஞ்ச வஉசி எழுதின திருக்குறள் உரை வந்து தமிழ்நாடு அரசுடைய பாடநூல் நிறுவனம் திரு பேராசிரியர் வி அரசு அவர்கள் தொகுத்திருந்தாங்க. அதில் வந்து வஉசியுடைய உரை ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு உரையாக இருக்குது அப்படின்னா, அவர் தான் வஉசி தான் சந்தேகத்தை கிளப்புறாரு,
திருக்குறள் 1330 எப்படி இருக்க முடியும், ஒரு ரவுண்ட் நம்பர்லாம் இருக்க முடியும், 1300 தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்த்து நீத்தார் பெருமை அதையெல்லாம் விளக்குறார். அதிலிருந்து விளக்கிட்டு இதை வந்து வள்ளுவர் எழுதியிருக்க முடியாது, அறன் வலியுறுத்தல் தான் அவருடைய தலைப்பு அதிகாரமாக இருக்க முடியும், முதல் அதிகாரம் இருக்க முடியும்னு சொல்லி 1300 குறளாக்குறார் அதை. அதனால வந்து கடவுள் வாழ்த்தையெல்லாம் அவர் இடைப்பாயிரம்னு சொல்லி வாவு சிதம்பரனார் நான் சொல்ல வாவு சிதம்பரனார் சொல்லி தனியாக விளக்கிடுறாரு. அப்படி விளக்கியது தான் வந்து திருக்குறள் உரையுடைய உரையாசிரியர் வாவுசி அவர்களுடைய உரையின் சிறப்பு. இது வந்து ஒரு மாதிரி நம்ம உரையெல்லாம் படிச்சிட்டோம்னா அதை கொஞ்சம் விரிவாக படிக்க நினைப்போம்ல. ஒரு திருக்குறள் உரைய, திருக்குறள் உரை ஒன்று வந்து வாசுபாமணிக்கும், ரெண்டு வந்து திரு தேவநேய பாவாணர், மூணாவது உரை வந்து நாவலர் நெடுஞ்செழியன், நாலாவது உரை வாவுசி. இப்போ நாலு உரை படிக்கும்போது நான் கொஞ்சம் விரிவாக படிக்கலாம் நினைக்கும் போது புலவர் படிக்கராமு அவர்கள் தமிழாசிரியராக இருந்தவர், அவர் வந்து வள்ளுவ வளம் அப்படின்னு திருக்குறளுக்கு 5 தொகுதியாக உரை எழுதியிருக்காரு. ரொம்ப ஒவ்வொரு குறளுக்கும் மிக விரிவாக அதை பற்றி சங்க இலக்கியத்தில் பிற இடங்களில் எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இதே கருத்து பின்னாடி. இதை போல மேற்கத்திய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இதுவெல்லாம் திருக்குறளிலிருந்து விளைந்த கருத்துக்கள்னு அதை பத்தி ரொம்ப விரிவா சொல்லி வள்ளுவ வளம்னு அதை பத்தி ஒரு ஆய்வு கட்டுரையா புலவர் படிக்கராம அவர்கள் எழுதின புத்தகம். இந்த 5 புத்தகம் என்பது திருக்குறளை நான் படிக்க துவங்குவதற்கான துவக்கம்னு நான் நினைக்கிறேன். இதை துவங்கினோம்னா இன்னும் அதிகமாக திருக்குறள் உங்களை ஈர்த்து கொள்ளக்கூடும். காரணம், திருக்குறள் என்பது இலக்கியமாக நாம் கொண்டாடுகிறோம், ஆனால் திருக்குறள் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு அறநூல், அறிவுரை சொல்கிற நூல். அந்த அறிவுரை சொல்கிற நூல் இத்தனை ஆண்டு காலமாக தாக்கு பிடிச்ச காரணம், அந்த அறிவுரையை மிக அழகூட சொன்னது தான். மிகச்சிறந்த காதல் கவிதைகளும் மிகச்சிறந்த அற செய்திகளும் இருப்பது திருக்குறளை நான் நம்புகிறேன். ஒரு தடவை திருக்குறள் படித்து பாருங்கள், நீங்களும் அடுத்த தடவை யார் கேட்டாலும் 5 புத்தகம் சொல்ல சொன்னால் என்னை போல் 5 திருக்குறள் தான் சொல்லுவீங்க. நன்றி, வணக்கம். The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year.